கில்லியூரில் நீதிமன்றம் அமைப்பது குறித்து அடுத்த நிதிநிலை அறிக்கையில் ஆலோசிக்கப்படும் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கன்னியாகுமரி மாவட்டம் கில்லியூர் வட்டாரத்தில் சார்பு நீதிமன்றம் அமைக்க அரசு முன்வருமா என காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அரசின் சார்பாக மகளிர்களுக்கு இலவச பேருந்து மகளிர் உரிமைத் தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதால் நடப்பு நிதியாண்டில் நீதிமன்றம் அமைக்க வாய்ப்பில்லை என குறிப்பிட்டார் அடுத்த நிதியாண்டில் நிதி நிலைமைக்கு ஏற்ப கில்லியூரில் சார்பு நீதிமன்றம் அமைக்க பரிசீலனை செய்யப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார் தாலுகாவிற்கு ஒரு நீதிமன்றம் என்ற அரசின் கொள்கை முடிவில் மாற்றமில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்தார் சுழல் நீதிமன்றங்கள் இப்பொழுது எங்கேயுமே நாங்கள் வழங்குவது இப்போது இல்லை எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் தற்பொழுது அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன அவற்றின் மூலமாக இன்றைக்கி வந்து மகளிருக்காக இலவசமான பேருந்துகளை செல்ல முடியும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட இருக்கிறது இது போன்ற காரணங்களாலே இப்பொழுது உடனடியாக வழங்க இயலாது இந்த நீதிமன்றம் எனவே வருங்காலத்திலே நிச்சயமாக தாலுகாவுக்கு ஒன்று வழங்குவது என்கின்ற அந்த கொள்கை முடிவிலே மாற்றம் கிடையாது நிச்சயம் எதிர்காலத்தில் நிச்சயம் அது எடுத்துக்கொள்ளப்படும்